பிக் பாஸ் சீசன் 3ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸா கலந்துகிட்டவங்க தான் ஸ்ரீலங்காவை சேர்ந்த நியூஸ் ரீடர் இருக்கக்கூடிய லாஸ்லியா மரியநேசன். இந்த நிலையில லாஸ்லியாவோட அப்பாவா இருக்கக்கூடிய மரியநேசன் இப்ப ரீசெண்டா ஹார்ட் இஷ்யூ காரணமா இறந்து போயிருக்காரு. இந்த செய்தி பிக் பாஸ் ரசிகர்கள் மட்டுமல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் 3ல லாஸ்லியா கூட ரொம்ப நெருக்கமா இருந்த கவின் அவர்கள் லாஸ்லியா அப்பாவோட மரணத்தை பத்தி சில விஷயங்களை இப்போ எமோஷனலா தெரிவிச்சிருக்காரு அப்படிங்க மாதிரி செய்தி ஒண்ணு சோசியல் மீடியா ஃபுல்லா வள வந்துட்டு இருக்குது. அதுல அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 3ல பல போட்டியாளர்கள் கலந்துகிட்டாலும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லாஸ்லியாவை சொல்லலாம். லாஸ்லியா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப ஆரம்பத்துல இயல்பா இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவும் குறிப்பா சேரன் அவர்கள் கூட அப்பா மகள் அப்படிங்கிற பிணைப்பை ஏற்படுத்திக்கிட்டதாலோ என்னவோ தெரியல அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் உருவாச்சு. அதுக்கப்புறம் கவின் கூட சேர்ந்து பண்ண பல விஷயங்களால ரசிகரோட ஏமாற்றத்துக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த விஷயம் ரசிகர்கள் மட்டும் இல்ல லாஸ்லியாவோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருந்துச்சு. குறிப்பா 10 வருஷம் கழிச்சு தன் மகளை பாக்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுல வந்திருக்கக்கூடிய லாஸ்லியாவோட அப்பாவா இருக்கூடிய மரியநேசன் தான் பொண்ண ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் ரொம்ப டீசென்டாவும் கண்டிச்சுட்டு போனாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல இடங்களில் லாஸ்லியா தான் அப்பாவை பத்தி பேசும்போதும் 10 வருஷம் கழிச்சு தான் பொண்ணை பாக்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கிற லாஸ்லியாவோட அப்பாவை பார்க்கும்போதும் பல இடங்களில் நம்மளே கண் கலங்கிட்டோம். அந்த அளவுக்கு எமோஷனா பல விஷயங்களை பார்த்துருந்தோம். இந்த நேரத்துல தான் லாஸ்லியாவோட அப்பாவா இருக்கக்கூடிய மரியநேசன் கடந்த சில நாட்களாகவே ஹார்ட் இஷ்யூவால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்காக சர்ஜரியும் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இப்ப ரீசென்ட் டேஸ்ல அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்ததால அவர் திடீர்னு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் இப்ப தகவல் வெளிவந்திருக்குது. இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் 3ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா கலந்துகிட்ட கவின் லாஸ்லியாவோட அப்பாவோட மரண செய்தியை பத்தி சில விஷயங்களை எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காரு. அப்ப அவர் பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா லாஸ்லியாவுக்கும் எனக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல விஷயங்கள் நடந்திருந்தாலும் லாஸ்லியாவோட அப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது என்ன ரொம்ப டீசெண்டா தான் நடத்தினாரு. ஒரு இடத்துல கூட என் மேல கோவப்படல, தான் பொண்ணு மேல கோவப்பட்டாரே தவிர எந்த இடத்துல என் மேல கோவத்தை காமிக்கல. வெளியில போகும்போது கூட உங்க கேமை விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீசெண்டா தான் சொல்லிட்டு போனாரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் இன்னைக்கு நம்ம கூட இல்ல நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவரை பிரிஞ்சு வாழக்கூடிய லாஸ்லியாவுக்கும் லாஸ்லியா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் என்னோட ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை எமோஷனலா கண்கலங்கி பேசியிருக்காரு. என்ன பத்தி லாஸ்லியா பத்தியும் பல விஷயங்கள் பரப்பப்பட்டாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தப்ப அதை பத்திலாம் அவர் எதுவுமே பேசல. தான் பொண்ணை பத்தியான சில விஷயங்களை மட்டும்தான் கண்டிச்சுட்டு போனாரு. எந்த ஒரு இடத்துலயும் கவின் நீங்க பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன பர்சனலா அட்டாக் பண்ணல. அந்த ஒரு ஜென்யூன் அவர்ட் ரொம்ப பிடிச்சது. கமல் சார் எபிசோட் அவர் கலந்துக்கும் போது கூட என் மேல கோவத்தை காமிக்கல, ரொம்ப டீசெண்டா தான் பேசினாரு. அந்த மரியாதை கொடுக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் லாஸ்ட்லி அப்பா மேல எனக்கு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை ரொம்ப எமோஷனலா கவின் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப அவரை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் என்னோட அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் கவின் சில விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறதா செய்தி ஒண்ணு இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வள வந்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.